தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்துலருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட்டுன்றது வந்து கிடச்சிது அதான் ட்ரைலரு நம்ம ட்ரைலர் பார்த்து பயங்கரமாக வைப் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் சிங்கிள் பற்றின ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா லியோ படத்தோடய ப்ரொடியூசர் நேற்றுக்கு தளபதி விஜய் கிளப் பண்ண ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பகிரமாக நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த லியோ படத்தோட டிக்கெட் புக்கிங் பற்றியும் அண்ட் ரிலீஸை பற்றியும் அந்த கலெக்ஷன் ரெக்கார்ட் எப்போ நாங்கள் எப்படி போடுவோம்ன்ற பற்றி நிறைய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து நம்ம இட்லேயே வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் அதேன்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணி வச்சுக்கேன் ஆனால் இந்த பிடிக்குள்ள வந்து என்ட்ராயிடலாம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் லோகேஷ் மனராஜ் அவரோட டேரெஷனில் அனிருத் அவர்களோட டிசைனில் ஒரு படம் இந்த லியோ இந்த லியோ படத்தோட டீசர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ட்ரைலர் ஒரு வேறு லெவலில் இருந்தது அந்த ட்ரைலர் பார்த்திங்கன்னா வந்து திட்டத்தின நாற்பத்தி ஏழு மில்லியன் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அடிச்சிருக்கு ஆல் லாங்குவேஜை வந்து சொல்கிறேன் அண்ட் தமிழில் மட்டுமே பார்த்திங்கன்னா திட்டத்தின முப்பத்தி ஏழு மில்லியன் கிட்டே வந்து வியூஸ்ன்றது அடிச்சிருந்தது அண்ட் இருபது நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒன் மில்லியன் லைக்ஸ் அடித்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட்டு லைக்டு ட்ரைலருன்ற ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கு இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பார்த்திங்கன்னா வந்து லியூ ட்ரைலர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்குது அண்ட் ஹிந்தியில ஒரு பயங்கரமான ஒரு ரீச்சை கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ட்ரைலர் கட் முழுக்கவே வந்து பயங்கரமாக இருக்குது தளபதியோட ஒரு உள்ள இருக்கிற அவரோட ஒரு ஃபார்முலாவெலாம் வந்து அழிச்சிட்டு ஒரு வித்தியாசமான தளபதியை அவரோட ஃபார்முலாவிலே இல்லாத ஒரு மூவி மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து வேறு லெவலான ஒரு அவதாரத்தில் தளபதி வந்து காமிச்சிருக்காரு நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கோம் நேற்றுக்கு நிறைய பேர் லைவில் வந்திருந்தீங்க ஸோ ஒரு தரமான ஒரு ட்ரைலர் வந்து கொடுத்துட்டாங்க அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு யோசனை வந்து கிடையாது ஏன்னால் பார்த்திங்கன்னா ட்ரைலர் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் படம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா லியோ படத்தோடய ப்ரொடியூசர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருந்தார் ட்விட்டர் ஸ்பேஸில் திட்டத்தில் ஒரு பதினாலாயிரம் பேர் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது துபாயில் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பண்ணுறாங்களாம் அது வந்து துபாய் அந்த சைடோட அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பண்ணுறாரு நம்ம அனிருத் அண்டு நம்மளோட லோகேஷ் குணராஜ் அவர்கள் வந்து போவாங்களாம் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாக்குள்ளேயே சவுத் சதர்ன் பார்ட் ஆஃப் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொமோஷன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக லியோ டீமில் வந்து போவாங்க பட் தளபதி கிட்டேருந்து எதாச்சும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஏதாச்சும் வருமானு கேட்டதுக்கு நான் கண்டிப்பாக ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் உங்கள் ஃபேன்ஸ் ஆறுபா கண்டிப்பாக தளபதி இன்னும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டு பேசுவோம் ஸோ தளபதி இன்மேட்டு மட்டும் மேஜர் ஈவெண்ட்டில் வரா மாதிரி இருக்காது பட் ஏதாச்சும் ஒரு வீடியோ மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் கலெக்ஷன் ரெக்கார்டெலாம் வந்து நீங்கள் எடுத்து போடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக வந்து போடணும் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வருதுன்னா நாங்கள் வந்து மறுநாள் அஞ்சு மணிக்கு உள்ளே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு நிறைய ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் ஆகும் பட் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்றத நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் அதே மட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அண்டு இந்த தெலுங்கு சாரி தெலுங்குன்ற பாருங்க பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா அது இரநூறு ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மூவி அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு மோ முப்பதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன் தமிழ்நாடோட ஹையஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போடாமல் இது இருக்குன்றாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் சிங்கில் பற்றி தான் நீங்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் ஏதாச்சும் இருக்கார் சார் எந்த படத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தேர்ட் சிங்கில் பார்த்திங்கனா நாங்கள் வந்து இருக்குதா ஏதோ ஒரு சாங் இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் அது இருக்கான்னு வந்து கேட்டதுக்கு ஆமாங்க அந்த சாங் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா மண்டே ரிலீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நேற்றுக்கு வந்து லலித்குமார் அவர்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து சொல்லியிருந்தார் பயங்கர ஷாக்கிங்காக வந்து இருந்தது ஸோ மூணாவது பாட்டு போது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனை காமிக்கிறதும் ஒரு பாட்டு இருக்குன்னு வந்து சொன்னாங்க பட் அதோட மொத்தமாக மூணே மூணு பாட்டு தான் படத்தில் அந்த சாங் பார்த்திங்கன்னா வந்து வர திங்கத்தலைமை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேபி சண்டே அதுக்கான அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் பட்டு முழுக்க முழுக்க லலித் குமார் அவர்களோட வாய்ப்பட வந்து சொன்னது நீங்கள் வேணும்னா பார்த்திங்கன்னா வந்து டைம் பாஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நேற்றுக்கு அவர் பேசின அந்த ஒரு வீடியோன்றது வந்து இருக்கும் கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுங்க அண்ட் இதுதான் நம்மளுக்கு லியோ படத்தில் இருந்து கிடச்ச அப்டேட் அண்ட் இன்னும் நிறைய ஒரு அப்டேட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அது இந்த ஒரு வீடியோ பார்த்தாது ஸோ அதை பற்றி நான் தனித்தனி வீடியோக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நிறைய அடுத்தலாம் பை கைஸ்